இது சென்ட் ஜான் ஐலாண்டை பற்றி பார்க்க போகிறோம். அந்த ஃபெரியில் பெயர்றோம், ஏறிட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஒன்று ஒன்று நீங்களே பாருங்கள். ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான சென்ட் ஜான்ஸ் ஐலாண்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது சிங்கப்பூர்லேருந்து ஒரு 6 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. நீங்கள் சிங்கப்பூரில் எந்த இடத்துல இருந்தாலும் இந்த இடத்துக்கு மெரினா சவுத் பியர் அப்படிங்கிற ஃபெரி டெர்மினலுக்கு வந்துடுங்க. இதுதான் இந்த இடம். இதில் அந்த ஆரஞ்சு கலர் ஷர்ட்டுக்கு ஆப்போசிட்டில் தான் நீங்கள் டிக்கெட்ஸை கலெக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துக்கு வந்துடுங்க. இந்த இடத்துல வந்துட்டு வெயிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபெரி ரெடியாக இருக்குன்னு கூப்பிடுவாங்க. அந்த காலிங் வந்தவுடனே நீங்கள் ஃபெரியில் போய் ஏற வேண்டியதான். இதுதான் நம்ம போக வேண்டிய ஃபெரி. இதில் நம்ம ஏறினா இதுவும் நல்ல ஸ்பேசியஸான 4 ஏசி 4 டிவி ப்ளஸ் 160 பீப்புள் உட்கார அளவுக்கு கெப்பாசிட்டி உள்ள ஒரு நல்ல ஃபெரி. இதில் நம்ம 1/2 hour 30 மினிட்ஸ் ஜேர்னி டு சென்ட் ஜான் ஐலாண்ட் ஃபஸ்ட். அதுக்கப்புறம் அங்கே ஒரு 5 hours நம்ம ஸ்டே பண்ண போகிறோம். நம்ம எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் குசு ஐலாண்ட் போகிறோம். குசு ஐலாண்டில் 1.5 hour ஸ்டே பண்ண போகிறோம். அங்கே போயிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ட்ரிப்பை கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கும் இடையிலேயே நிறையா ஐலாண்ட்ஸ் இருக்குது. அதெல்லாம் போகிற வழியிலேயே இந்த மாதிரி க்ரூஸ் ஷிப் இருக்கும். க்ரூஸ் ஷிப் டெர்மினலும் மெரினா சவுத் பியரும் பக்கத்தில் தான். ஸோ இடையில் ஒரு பிரிட்ஜ் மாதிரி கிடையாது இருக்கும். அதை நம்ம க்ராஸ் பண்ணிவிட்டு போட்டு க்ராஸ் பண்ணோம். இந்த மாதிரி போட்டு க்ராஸ் பண்ணிவிட்டு போவோம். போகிற வழி எல்லாமே உங்களுக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நிறையா அந்த ஹார்பருக்கு வர்ற ஷிப்பெல்லாம் வெயிட் பண்ணோம். ஸோ அதையெல்லாம் பார்த்துக்கிட்டு நிறையா ஷிப்பு க்ராஸ் பண்ணுறது இருக்கும். அதெல்லாம் ஹார்பருக்கு போகிற ஷிப்பையும் பார்த்துக்கிட்டு நம்ம பியூட்டிஃபுல்லான சீனரியோடு போய்கிட்டே இருக்கலாம். ஸோ அதை முடிச்சுட்டு நம்ம ஒரு 30 மினிட்ஸ் ட்ராவல் ஜேர்னியில் நம்மளுக்கு சென்ட் ஜான் ஐலாண்டுக்கு கொண்டு போய் ட்ராப் பண்ணி விடுவாங்க. உண்மையிலேயே வியூஸ் எல்லாம் ரொம்ப அமேசிங்காக இருக்கும் இந்த பீச். ஸோ நம்ம உள்ள ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு ஃபெரி டெர்மினலில் வந்து இறக்கி விடுவாங்க. இறக்கி விட்டோடனே இதுக்கு முன்னாடி ஏற்கனவே நிறைய பேர் வந்திருக்காங்க. அவங்கெல்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணி போயிட்டாங்க. நான் இப்போ ஃபஸ்ட் டைம் விசிட் அப்படிங்கிறதால உங்கள்கிட்ட நம்ம வந்த ஃபெரி எப்படி இருக்கும், இந்த ஏரியா எப்படி இருக்கும், அந்த சீனரிஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு டீட்டெயிலாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இப்போ வந்த ஃபெரி வந்து நம்ம இப்போ இந்த லகூன்ஸில் வந்து அந்த சீ கிராஸ் எல்லாமே இருக்குது பாருங்கள், எவ்வளோ அருமையாக இருக்குன்னு பாருங்கள். இதை முடிச்சுட்டு நம்ம வந்த ஃபெரி வந்து இது தான் நம்ம வந்த ஃபெரி. சூப்பராக இருக்கும். நல்லா ஏர் கண்டிஷனோட ஆல் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ், டிவி, என்டர்டெயின்மெண்ட் எல்லா ஃபெசிலிட்டியோடு இருக்குது. பேசஞ்சர் கெப்பாசிட்டி 165 பீப்புள் இதில் ஒரே நேரத்தில் ஜேர்னி பண்ணலாம். அந்தளவுக்கு ஒரு சொகுசு ஃபெரி இது. ஸோ அதை முடிச்ச கையோட நம்ம என்ட்ரி கொடுக்குறோம். என்ட்ரி கொடுத்துட்டு இந்த இடத்துல இப்போ இந்த ஃபெரி வந்து இதுக்கப்புறம் இங்கே ஒரு 1/2 hour ஸ்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேறு ஒரு ஐலாண்டை நோக்கி போய்கிட்டு இருக்குது. ஸோ இப்போ நம்ம சென்ட் ஜான் ஐலாண்டில் சுற்றி பார்க்க போவோம். அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஃபுல் டீட்டெயில்ஸ் வெயிட் அண்ட் சி. ஸோ அந்த ஐலாண்டுக்குள்ளே நான் வரும்போதே நிறையா ஷூட்டிங் பண்ணுறதுக்கெல்லாம் முன்னாடி வந்து ட்ராலியில் வந்து நிறையா ஷூட்டிங் எக்யூப்மெண்ட்லாம் எடுத்துக்கிட்டு போனாங்க. வியூஸ் எல்லாமே ரொம்ப ட்ரமேட்டிக்காக சூப்பராக இருந்துச்சு. நான் எந்த ப்ரிப்ரேஷனும் இல்லாமல் ஜஸ்ட்டு ஐலாண்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம், விலாக் எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இங்கே வந்தேன். ஆனால் வேறு லெவலில் இருந்துச்சு. ஒரு 6 கிலோமீட்டர் தூரமாக இருந்தாலும் எவ்வளோ டூரிஸ்ட் பீப்புளுங்கிறீங்க, நான் நினச்சி கூட பார்க்கல. அந்தளவுக்கு கிட்டத்தட்ட இன்றைக்கி ரெய்னி சீசன் இப்போ போய்கிட்டு இருக்குது. சிங்கப்பூர்லேயும் ரெய்னி சீசன் போய்கிட்டு இருக்குது. ரெய்னி சீசனில் கூட அட்லீஸ்ட் நேற்று தான் வீக்கெண்ட் முடிஞ்சு, இன்றைக்கி மண்டேயில் கூட இவ்வளோ பேர் வருவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஃபெரி ஃபுல், அதுக்கப்புறம் அடுத்த ஃபெரின்னு வந்துக்கிட்டே இருக்குது. வீக் டேஸ்லேயே எப்படி இருக்குன்னா வீக்கெண்டில் எப்படி இருக்குன்னு நீங்களே நினச்சி பாருங்கள். வீக்கெண்டில் வந்து 5-6 ட்ரிப்பு வந்து ஃபெரி சர்வீஸ் கொடுக்குறாங்க. ஆனால் வீக் டேஸில் வந்து 3 ட்ரிப் தான் கொடுக்குறாங்க. அப்படி இருந்துமே இவ்வளோ க்ரௌடு இருக்குது. ஸோ வீக்கெண்ட் எல்லாமே இந்த இடம் வந்து நிறைஞ்சி வழியும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அந்தளவுக்கு இந்த இடம் பியூட்டிஃபுல்லாகவும் இருக்கும், ப்ளஸ் பீஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். நீங்கள் உங்களோட டே ட்ரிப்பை பக்காவாக கழிக்கிறதுக்கு ஒரு அருமையான இடம்னு நான் சொல்லுவேன். அந்தளவுக்கு ஒரு அருமையான பிளேஸ் தான், சூப்பரான பிளேஸ். ஒவ்வொரு லகூன்ஸ் இருக்கட்டும், பீச்சாக இருக்கட்டும், அந்த பேக் வாட்டராக இருக்கட்டும், அந்த கார்டன்ஸு, அவங்க மெயின்டைன் பண்ணுற விதம் எல்லாமே வேறு லெவல் அனுபவத்தை கொடுக்கும். அந்தளவுக்கு ஒரு சூப்பரான பிளேஸ் இது.
இது நான் ஃபஸ்ட் டைம் வந்ததால் இவ ஏற்கனவே இங்கே வர்றவங்களாம் நிறைய பேர் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க வந்து ஃபாஸ்ட்டாக போயிட்டு பீச் ஏரியாவுக்கு அந்த இடத்துக்கு மற்ற இடங்களுக்கெல்லாம் போயிட்டாங்க. நான் ரொம்ப ஸ்லோவாக தான் வந்தேன். ஸ்லோவாக ஒவ்வொன்றா வீடியோ எடுத்துக்கிட்டு உங்களுக்கு எல்லாத்தையும் சுற்றி காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தா நம்ம நிற்கிற பாருங்கள். அந்த ஃபெரி நான் சொன்னேன்ல, நான் அப்படியே க்ராஸ் பண்ணி இந்த பக்கமே வந்துட்டேன். அது வரலையும் அது வெயிட் பண்ணுது. இன்னொரு 15 மினிட்ஸ் வெயிட் பண்ணிவிட்டு அது வேறு ஒரு ஐலாண்டு நோக்கி அது போகும். இப்போ இங்கே வந்து ஃபிஷிங் பண்ணலாம். ஃபிஷிங் பண்ணுறதுக்கு தான் இங்கே எல்லாம் ஃபிஷிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் இது போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது நிறைய ஃபிஷர்ஸ் நின்னாங்க. ஃபிஷர்மேன்ஸ் வந்து ஒரு 4-5 பேர் தூண்டில் போட்டு மீன் பிடிச்சிருந்தாங்க. வாட்டரை பாருங்கள் என்ன கலரில் இருந்துச்சு பார்த்தீங்களா இல்லையா, சூப்பராக இருக்கும். சைக்கிளர்ஸ் எல்லாமே அவங்க ஓன் சைக்கிள் தான் எடுத்துக்கிட்டு வருவாங்க. அதை முடிச்சுட்டு வரும்போது பனானா ட்ரீ பாருங்கள், ரொம்ப சின்ன குட்டி 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 பனானா ட்ரீ. எல்லாமே என்னோடய இடுப்பளவு கூட இருக்காது, ஒரு 3 அடி உயரம் கூட இருக்காது. எல்லாத்துலேயுமே வாழைத்தார் இருக்குது. நீங்களே பாருங்கள், எல்லாத்துலேயுமே சின்ன செடி தான். நம்ம ஊரில் ஒரு வாழைத்தார் காய்க்கிறதுக்கு 1 வருஷம் ஆகும், கிட்டத்தட்ட 9 மாதம் ஆகும் வாழைத்தார் வர்றதுக்கு. அதுக்கப்புறம் அதை முற்றி வெட்டுறதுக்கு 1 இயர் ஆகும். ஆனால் இங்கே பாருங்கள், இது எத்தனை ஒரு மாதமோ எத்தனை வருஷம்னு ஏன்னா தெரியலை, ஆனால் எவ்வளோ ஷார்ட்டாக எவ்வளோ சீக்கிரமாக இது தார் விட்டுருக்குன்னு பாருங்கள். இது என்ன ஏஜ்னாலாம் எனக்கு தெரியலை, ஆனால் இதோடய ஹைட்டை மட்டும் நீங்கள் பாருங்கள், ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஏற்கனவே நான் சிங்கப்பூர் உள்ளேயும் இதை பார்த்துருக்கேன், ஆனால் இதோடய வாழைத்தார் பாருங்கள், நார்மல் நம்ம வாழைத்தார் நம்ம ஊரில் உள்ள வாழைத்தார் சைஸ் தான் இருக்குது. ஆனால் குட்டி குட்டி மரம், குட்டி மரத்துலேயே அவ்வளோ மரங்கள் இங்கே அடங்கியிருக்குது. அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த அக்வாரியம் அந்த மெரைன் சென்டர்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருந்துச்சு, அதில் நிறையா மீன்கள் வளர்க்குறாங்க. மீன்கள் நான் வளர்க்கலை, அந்த ரேர் ஃபிஷ்ஷஸ் எல்லாம் இருக்குள்ள அதை வந்து நிறைய ஃபிஷ் டேங்கில் வந்து இது பண்ணிகிட்ருக்காங்க, மெயின்டைன் பண்ணிட்டு வர்றாங்க. மெரைன் அக்வா கல்ச்சர் சென்டர் அப்படின்னு அதுக்கு பேர். சிங்கப்பூர் ஃபுட் ஏஜென்சி இதை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு வர்றாங்க. ஸோ அதை முடிச்சுட்டு இதுக்கு விசிட்டர்ஸ் நாட் அலோட், விசிட்டர்ஸ் வந்து பர்மிஷனோடு தான் உள்ளே போக முடியும். நம்மளோட பர்மிஷன் இருந்தது, அதனால் நான் உள்ளே போயிட்டு நான் உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ நீங்கள் விசிட்டர்ஸ் அது என்ட்ரிலே போட்டிருப்பாங்க, விசிட்டர்ஸ் நாட் அலோடுன்னு. ஸோ அதை நீங்கள் அன்வான்டட்லி நீங்கள் உள்ளே என்ட்ராக ட்ரை பண்ணாதீங்க, அது அஃபென்ஸ் ஆகிடும். ஸோ அதை முடிச்சுட்டு நம்ம சென்ட் ஜான் ஐலாண்டுக்கு ஆப்போசிட் சைட் போவோம். ஆப்போசிட் சைடில் வியூஸ் எல்லாமே வேறு லெவலில் இருக்கும். அங்கே ஒரு அருமையான பீச் இருக்குது. பீச்சில் வந்து அந்த பீச் ஷட்டில் போட்டிருப்பாங்க, அந்த ஷட்டிலில் போய்ட்டு நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணலாம், ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு ஃபிஷிங் பண்ணலாம். அதில் உள்ள ஆக்டோபஸ் ஜெல்லி ஃபிஷ் மற்றும் இது சின்ன சின்ன மீன் வகைகள் கிராப்ஸ் ஸ்கேலப்ஸ் எல்லாமே அந்த இடத்துக்கு வரும். அதெல்லாம் நீங்கள் பார்த்து ரசிச்சுட்டு அந்த பாத்வேலெல்லாம் நடந்துட்டு நம்ம ஃபெரி டெர்மினல் எல்லா இடத்தையும் நீங்கள் சுற்றி பார்த்துட்டு அந்த பீச் எல்லாத்தையும் அனுபவிக்கலாம். அந்தளவுக்கு ஒரு அழகான இடம் இது. இப்போ நம்ம சென்ட் ஜான் ஐலாண்டோட பீச் ஏரியாவுக்கு போகிறோம். அங்கே நீங்கள் ஸ்விம் பண்ணலாம், பாத் பண்ணலாம், எல்லா ஃபெசிலிட்டியும் அவங்க செஞ்சு கொடுத்துருக்காங்க. அவங்க ஒரு பவுண்டரி லைன் கொடுத்துருப்பாங்க, அந்த பவுண்டரி லைனுக்கு முன்னாடியே தான் நீங்கள் ஸ்விம் பண்ண முடியும். அதுவே நல்ல ஸ்பேசியஸாக தான் இருக்குது, ஒரு குளம் அளவுக்கு நல்லா பெருசாக இருக்குது. அதில் நீங்கள் ஸ்விம் பண்ணலாம். வாட்டர் லெவலும் ரொம்ப டைடு வந்து லோ டைட் இருக்கும்போது உங்களுக்கு வாட்டர் லெவலும் கம்மியாக தான் இருக்கும். ஸோ இந்த சைன் போர்டை பார்த்துட்டு நீங்கள் எந்த இடத்துக்கு போகணுமோ போயிட்டு அந்த போட்டிருக்காங்க பாருங்கள், காஷன் டோன்ட் கிராஸ் தி பியாண்ட் திஸ் பாயிண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஏரியாவுக்குள்ளே இந்த ஏரியாவை ஸ்விம் பண்ணுறதுக்கு நல்ல இது ஜாலியாக ஃபேமிலி கூட ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு அருமையான இடம் தான். இதெல்லாம் முடிச்சுட்டு பார்பிக்யூ பண்ணி சாப்பிட்டுட்டு நம்ம சிங்கப்பூரோட பியூட்டிஃபுல் சீனரிஸ் ப்ளஸ் இங்கே கார்டன்ஸ் ப்ளஸ் டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் எல்லா ஃபெசிலிட்டியும் கொடுத்துருக்காங்க. எல்லாத்தையும் நம்ம அனுபவிச்சுட்டு ஹாப்பியாக இங்கே இருந்து நம்ம இப்போ கிளம்ப போகிறோம். ஸோ பார்த்தீங்களா, சார்ட்டர் போட், சார்ட்டர் போட் நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். சார்ட்டர் போர்டு வந்து போட் வந்து ப்ரைவேட்டாக எடுத்துக்கிட்டு வர்றது, இது வந்து பப்ளிக்கு அலோடு கிடையாது. ஸோ இந்த ஒரு பீச்சஸ் எல்லாம் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதை முடிச்சுட்டு நம்ம ஃபெரி எடுத்து குசு ஐலாண்டு நோக்கி போகிறோம். ஸோ இப்போ நம்ம ஃபெரி பாயிண்ட்டுக்கு வரப்போகிறோம். ஸோ நமக்கான ஃபெரி வந்து ரெடியாக நிற்கிது. ஸோ நம்ம இப்போ போய்ட்டு ஃபெரியில் ஏறுறோம். ஏறிட்டு குசு ஐலாண்டுக்கு போகிறோம். குசு ஐலாண்ட் போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மழை வேறு கொட்டிக்கிட்டு இருக்குது, எல்லோரும் வந்து ஏறுறாங்க. ஸோ குசு ஐலாண்ட் போயிட்டு குசு ஐலாண்டு அப்படிங்கிறது டாட்டாஸ் ஐலாண்ட் சைனீஸில், அதுக்கு பேர் குசு அப்படிங்கிறாங்க. நம்ம ஒன்று தப்பாக நினச்சிக்க வேணாம்.
ஸோ ஃபெரியில் எல்லாமே பக்காவாக மாஸ்க்லாம் போட்டுக்கிட்டு ரெடியாக இருக்காங்க. நம்ம போய்ட்டு நம்மளோட சீட்டில் உட்காந்துட்டு இப்போ அடுத்த ஐலாண்டை நோக்கி போவோம். ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு உண்மையிலேயே சூப்பராக இருந்துருன்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.